ஸோ நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்துருச்சு. ஸோ சூப்பர் கைஸ். ஸோ நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ வேற லெவல் கைஸ், வேற லெவல். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா Q&A வீடியோ. ஒரு வேற லெவலான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளைஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு மாதிரி உங்களோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். ஸோ நம்ம வீடியோ போகிறது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இருந்துச்சு தான். அது ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெக்வஸ்ட். ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ நம்ம போட்டாலும் பிடிச்சிருந்துச்சி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னா வந்து ப்ளீஸ் 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 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தப்பை மட்டும் யாருமே ப்ளீஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இதுக்கு மேல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. சரி ஓகே, உனக்கு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டில் பார்ப்பீங்களோ அதில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நான் ரெண்டுலேயுமே பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னா ரெண்டுலேயுமே பண்ணால் பரவாயில்ல, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயே பார்க்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னடா சப்ஸ்கிரைபர் தான் ஏறுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்கிரைபர் ஏறியும் பட் ஆனால் வியூஸ் ஏற மாட்டேங்க, அதாவது வியூஸ் வந்து கம்மியாக போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். என்னால் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எந்த இதில் வாட்ச் பண்ணிங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணி அவங்கள வரவீங்க. பட் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா புது ஐடி கிரியேட் பண்ணி நீங்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Q&A வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து வீடியோ எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ 5K ஃபேமிலி நம்ம சேனல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா 100K அடிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக நம்ம ஏறிட்டே போகணும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து அப்படின்னு காட்டுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் HK கிங் கேமிங் அப்படின்னு ஹேஷ்டாக் முன்னாடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Q&A பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா ப்ரோ, நீங்கள் எப்போருந்து வீடியோ போடுறீங்க? ஸோ உங்க எல்லாத்துக்கு தெரியுமா, அந்ததில் நம்ம வந்து பேசிக்கிட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருந்திருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிச்சமக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருந்தால் இருக்குது. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரொம்ப சின்ன பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாய்ஸ் எப்படின்னு நினச்சிப்பாங்க, ரொம்பவே குழந்தை வாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கலைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் டெலிட் பண்ணேன். பட் ஆனால் வந்து டெலிட் பண்ணாமல் இருக்கலாமோ அப்படின்னு தோணும், ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட பழைய வியூவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ அடுத்தது AJYT ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, வேற ஆர் யூ ஃப்ரம், விச் ஸ்டாண்டர்ட் ஆர் யூ? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9th, அது இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருக்கேன். ஸோ அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா, தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கேமர் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இருக்குது ப்ரோ, இருக்குது ப்ரோ. வென் யூ ஸ்டார்ட் அட் யூடியூப் சேனல்? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2017 நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆல் சப்போர்ட் யூ? ஸோ நீங்கள் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம பிளட் ப்ரோ சைட்டி ப்ரோ கமெண்ட் பண்ணிக்கிறார், நீ மனுஷனாக மிருகமா? மிருகம் பேச முடியாது. ஸோ அப்போ நான் மனுஷனா? அதுக்கடுத்து நீ எல்லாம் எதுக்கு ஈரோடு இருக்க? எதுக்கு நீங்கள் எதுக்கு இருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் இருக்கேன் ப்ரோ. இஃப் ஐ ஹேக் யுவர் ஐடி அண்ட் சேனல் வாட் யூ வில் யூ டூ? நான் உங்கள் சேனல் இந்த ஐடி ஹேக் பண்ணிட்டு போயிருவேன் அப்படி சும்மா சொன்னேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிடுவேன் ப்ரோ, அவ்வளோ முட்டாளம் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஐடி போனக்கோடு பரவாயில்ல, சேனல் போயிடுச்சுனா தான் ரொம்ப இதாக இருக்கும். ஆனாலும் என் சப்போர்ட்டர்ஸ் நான் மறுபடியும் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட் விஜயா தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னன்னா டூ யூ ஹேவ் ப்ளே ஹேக்கர்? ஸோ அதாவது நீ ஹேக்கோட விளையாண்டுருக்கீங்களா அண்ட் ஹேக்கர் கண்டென்ட்ஸ் போடுங்க அப்படின்னு போட்டுருக்காரு. இல்லை ப்ரோ, ஹேக்கிங்கிறது ஃப்ரீ ஃபயர் எல்லாமே தப்பு ப்ரோ. ஸோ நான் ஹேக்கர் கண்டெல்லாம் முடியாது ப்ரோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கரோட விளையாண்டதில்ல ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் சனுஷ் கமெண்ட் பண்ணியிருக்கான், கிவ் யுவர் நம்பர் ப்ரோ. ஏ, உங்களோட தான் நம்பர் இருக்குல்ல அப்படி கேட்குறேன். ஸோ அப்படியானால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்ட்டையுமே எந்த விதமான யூடியூபர்ஸ்லையுமே நம்பர்லாம் கேட்காதீங்க. ஸோ அது அவங்க பர்சனல் நம்பர் உங்களுக்குலாம் வந்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பண்ணலாம், இல்லை அவங்களே உங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பட் அவங்க பர்சனல் நம்பரும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு வந்து 1000 பேர் ஒரு நாளைக்கு வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேருக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா எல்லோரும் கூப்பிட்டே இருப்பாங்க, அப்போ அவருக்கு டிஸ்டர்ப் ஆகல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூபருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நம்பர் இருக்குது, நீ எதுக்காக கேட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா. ஸோ இது யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நான் கொடுக்கறது இல்லை ப்ரோ. ஸோ அதுக்கடுத்து நரேன் நபி ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? ஓரளவுக்கு பிடிக்கும் ப்ரோ. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டுருக்காரு, எனக்கு பிடிச்ச தோனி ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸோ அடுத்தது பிரணவ் ப்ரோ கேட்டிருக்காரு, ஹவு வில் யூ ஸ்டடி, நல்லா தான் ப்ரோ படிப்பேன், ஹூ சப்போர்ட் யூ, நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹூ இஷ்யூ இன்ஸ்பிரேஷன், ஸோ நானே என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரோ கமெண்ட் பண்ணிக்காரு, வை யூ புட் வீடியோஸ் நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன், வை ஆர் ஐ வாட்சிங் யூர் சேனல், ஸோ அது உங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹூ ஆர்யூன்னு கேட்டிருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ப்ரோ, மனுஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ப்ரோ, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரீஷ் ப்ரோ, போதுமா ப்ரோ. இன்னும் என்னன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சரி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இதுக்கு மேலே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து டிகே ஸ்போர்ட்ஸ் ப்ரோ கம்மி நினைக்கிற ஒய் யூ ப்ளே எஃப். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலிக்காக தான் ப்ரோ எஃப் விளாண்டுருக்கேன், ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கோன்னா அதுக்கு வந்து வீடியோ போடணும்ல, ஸோ அதுக்காக தான் வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கேன், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஒய் யூ ஸ்டார்ட் யூடியூப், ஸோ யூடியூப் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு எனக்கே தெரியல, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்டார்ட் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, பட் நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் நிறைய இல்லை இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் யூ கில் யூ சப்ஸ்கிரைபர் வித் யூர் ஸ்பீச் அப்படின்னு போட்டிருக்காரு, எனக்கே தெரியல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் வேறு, ஒய் யூ ஸ்டார்டட் யூசிங் ட்ரெஸ் இன் ரியல் லைஃப் ப்ரோ, நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ப்ரோ நானும் பண்ணுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் ரகிமிங் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாரு, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஓனர் ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்வே கொடுத்து பொழிவேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இவெண்டோட, அதாவது லாகின் டோட அப்படிலாம் விட மாட்டேன், ஏன்னா அப்படி விட்டு அதோட ரேரிட்டியாக போயிடும், யூனிக்னஸ்ஸே போயிடும். ஸோ நான் எப்படி விடுவேன்னா ஒரு ஈவெண்ட்டில் விடுவேன், ஒரு கோல்டு காயின் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி விட்டால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கிடைக்கும், ஸோ அது கொஞ்சமாச்சும் யூனிக்னஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருனா, ப்ரோ நீங்கள் 1 மில்லியன் ரீச் பண்ணிவிட்டு அந்த மணியை எங்களுக்கு கிவ்வே கொடுப்பீங்களா, மவனே கொடுக்கலன்னா செத்தடா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ரோ கிவ்வே இருக்கும் ப்ரோ, நமக்கு மாடலைஸ் ஆகிடுச்சுனாலே ஃபுல்லாக ஒரு மாதம் மாதம் அட்லீஸ்ட் ஒரு கிவ்வேச்சு உங்களுக்காக நான் கொடுப்பேன் கைஸ், ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின், நீங்களாம் எதுக்கு யூடியூப்பில் இருக்க, ஸோ நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்காக இருக்கேன், ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் எதுக்கு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறேன், யூடியூப்பில் வீடியோ போனால் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணால் தான் போட முடியும், ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டால் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டால் ஃப்ரீ ஃபயர் தானே ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கிலீஷில் வந்து ஆன்சர் பண்ணி சொல்லிக்காரு, அது வந்து இங்கிலீஷில் பண்ணுறேன் தமிழ்லையும் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இவர் வந்து கோவிலேருந்து வாட்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கிலீஷில் பேச சொல்லியிருக்காரு, ஸோ நேம் வேர் டு யூ லிவ், ஸோ ஐம் லிவிங் தமிழோட அண்ட் மை நேம் ஹரீஷ் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனிவன் ஹெல்ப் யூ டு எடிட் யூர் வீடியோ, ஸோ இவர் ஆர் போட்டுருக்காரு, எனக்கு ஒன்று சொன்னால் போதும், நோ ப்ரோ ஐ மை செல்ஃப் மேக் மை வீடியோஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் இருக்காங்க நியூ வாட்ச் ஆனிமா அண்ட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்ரோ ஆனிமா ப்ரோ. ஃபோர்த் கொஸ்டின், வென் வில் யூ டூ லைவ் ஸ்ட்ரீம், ஐ எம் டூயிங் லைவ் ஸ்ட்ரீம் நவ் ப்ரோ, வென் வில் யூ அனலைஸ் த பெர்மனன்ட் ஸ்குவாட், ஓ பெர்மனண்ட்டாக எனக்கு ஒரு ஸ்குவாட் இல்லை, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்களோ அவங்கள்ட்ட தான் விளாண்டுருப்பேன், அது ஏன் எப்போ வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு, ஐ டோன்ட் நோ ப்ரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் சம் ஒன் வில் ஆஸ்க் யூ டு ப்ரொமோட் யுவர் சேனல் தென் வில் யூ டூ ஆர் நாட், சி அவங்க சேனலில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா நீ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் 15K சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ கன்ஃபர்ம் ப்ரொமோட் எவ்ரி ஒன்ஸ் சேனல் ப்ரோ, எவ்ரி ஒன் ஹூ டூ ஹார்ட் ஒர்க் ப்ரோ, அண்ட் இஃப் சம் ஒன் வில் ஆஸ்க் யூ டு, சி அது படிச்சாச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ, ஸோ இவரோட கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண ஷேர் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபயர் அப்படிங்கிற ஒரு எமோஜி போடுங்க, பார்க்கலாம் யாரில் வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ தேங்க் யூ அண்ட் பை பை கைஸ்.